இன்று மட்டக்களப்பு மாவட்ட கோவிட்-19 செயலணி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கடந்த 5 நாட்களுக்கு முதல் அரசாங்கத்தினாலே அறிவிக்கப்பட்ட பயண கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டதன் பின் எவ்வாறு சுகாதார நடைமுறைகளை பேண வேண்டும் என்ற சுற்றறிக்கை விரிவாக இந்த மாவட்டத்தில் இவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்ற தொடர்பாக ஆராயப்பட்டது. சுகாதார அமைச்சின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக எந்தவித ஆலய உற்சவங்களும் விழாக்களும் நடைபெறுவதற்கு அந்த சுற்றறிக்கையின்படி இடமில்லை. எனவே ஆலய நிர்வாகிகள், பொதுமக்கள் தயவுசெய்து இந்த சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை அமைவாக ஆலய உற்சவங்களிலேயோ அல்லது விழாக்களையோ நடத்துவதை தவித்து கொள்ளுமாறு மிக அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்நடைமுறை சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை மறுபரிசீலனை செய்யும் வரை நடைமுறையில் இருக்கும் என்பதையும் அறிய தருகின்றேன். வர்த்தக நிலையங்கள் மூடுவது பற்றி சில சில பிரதேசங்களிலும் சில மாநகர சபை எல்லைப்பகுதிகளிலும் வேறு வேறு நேரங்களிலே மூடுவதால் சில குளறுபடிகள் இருந்தது இந்த கூட்டத்திலே சுட்டிக்காட்டப்பட்டது. இதற்கு நாங்கள் எமது சுகாதாரத்துறையினர், பாதுகாப்பு படையினர், மாநகர ஆணையாளர் எல்லோரும் கலந்து கொண்ட இந்த கூட்டத்திலே ஒருமித்த ஒரு கருத்து எடுக்கப்பட்டது. மாலை 9 மணி வரை சகல வர்த்தக நிலையங்களும் திறந்திருக்கலாம். மாலை 9 மணிக்கு பின்னர் திறந்திருக்கும் வர்த்தக நிலையங்கள் மீது சுகாதார பகுதியினர் நடவடிக்கை எடுப்பார்கள். அதே நேரத்திலே வர்த்தக உரிமையாளர்கள் ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த திறந்திருக்கின்ற நேரத்திலும் கூட அவர்கள் கண்டிப்பாக சுகாதார நடைமுறைகளை பேணி நுகர்வோரை அதற்குள்ளே அனுமதிக்க வேண்டும், முகக்கவசம் அணிய வேண்டும், கை கழுவதற்குரிய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். இவ்வாறான அடிப்படை விடயங்களிலே அந்த வர்த்தக நிலைய உரிமையாளர்கள் கவனம் செலுத்தாது விட்டால் அவர்கள் மீதும் சுகாதாரத்துறையினர் நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மாவட்டத்தில் இடம்பெற்றுள்ளது. இதை பார்க்கின்ற பொழுது எமது மாவட்டம் இந்த கொரோனா அச்சுறுத்தலிலிருந்து முழுமையாக விடுபடவில்லை என்பது மிக தெளிவாக தெரிகின்றது. இதை உணர்ந்து கொண்டு பொதுமக்களும் வர்த்தக நிலைய உரிமையாளர்கள், நுகர்வோர் சகலருமே இந்த அச்சுறுத்தலிலிருந்து விடுபடவில்லை என்பதை விளங்கிக் கொண்டு சில நடைமுறை ஏற்பாடுகளை அரசாங்கம் தளர்த்தியிருந்தாலும் கூட அவர்கள் கண்டிப்பாக சுகாதார நடைமுறைகளை பேணி நடந்து கொள்ளுமாறு மிக அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன்.